ரிஷபராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், தெய்வாதீனமா தெய்வ கடாட்சமா எல்லாம் நடக்கும். ஆனால் சிலர் பேசக்கூடிய விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு தெரியாத பயம் அப்படின்னு சொல்லுவா, தீராத பயம், தெரியாத பயம்னு சொல்லுவா, அந்த பயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஆக ரிஷபராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள், இருப்பினும் மனக்குழப்பங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். வீட்டில் யாரேனும் இருந்துருந்தா, கெஸ்ட்டு வந்தால் அந்த கெஸ்ட்டை முதல்ல உபசரிக்கணும், அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும். அவள் எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துவிட்டா அப்படின்னு சொன்னால் முதன்மையாக அவளை கவனிக்கிறது நம்மளுடைய கடமைன்னு சொல்லுவாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தையில் பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் யதார்த்தமாக அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது, நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், பணத்தை எல்லா இடத்துலையும் வச்சுருப்பா, தப்பு கிடையாது, நம்ம வீடு தான். இருப்பினும் மகாலட்சுமி எடுத்து நம்ம முதன்மையாக சேமித்து வைக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு.